கௌதம் வாசுமியனுடைய டைரக்ஷனில், எஸ்டிஆர் உடைய ஆக்டிங்கில், ஏஆர் ரகமனுடைய மியூசிக்கில், வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி வெந்து தணிந்தது காடு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியில் எஸ்டிஆர் முத்து அப்படின்ற கேரக்டரில் தான் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. முத்து அப்படின்ற கேரக்டரில் படித்த பட்டதாரியாக வேலை இல்லாமல் இருக்கார். குடும்பத்தில் இருக்க சில பிரச்சனைக்காக மும்பையில் ஒரு சின்ன ஹோட்டலில் வேலைக்கு சேர்றாரு. ஆனால் அந்த ஹோட்டல்லேருந்து வர வருமானம் அவருக்கு பத்தாததுனால சில இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய லைஃப் என்ன ஆச்சு, இவருடைய ஸ்டேட்டஸ் எந்தளவுக்கு உயர்ந்துச்சு அப்படின்றது தான் இந்த மூவியாகவே மேக் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய லேக் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா படம் அவ்வளோ ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய சீன் படத்தில் ஸ்லோவாக காமிச்சா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணுமே. ஆனால் நிறைய சீன் தேவையில்லாமல் ஸ்லோவாக காமிக்கிற மாதிரியே தான் இருந்தது. படத்தில் கலரிங், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃப்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரகமனுடைய மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லணும். இது வரைக்கும் நார்மலாக ஒரு மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருந்த கௌதம் வாசுமேனன் இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தையும் ஸ்க்ரீன் பிளேவையும் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணுமே. டோட்டலாக எஸ்டிஆர் கௌதம் வாசுமேனனுடைய மூவி மாதிரியே தெரியல, டோட்டல் சேஞ்சிங் தான் சொல்லணுமே. கண்டிப்பாக இந்த மூவியை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். படத்தில் அதிகப்படியான வசனங்கள் கிடையாது. பொதுவாக கௌதம் வாசுமேனன் மூவினாலே வசனங்களை வச்சு திணிச்சிருப்பார். இந்த மூவியில் அது குறைச்சது ஒரு பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கேங்ஸ்டார் மூவியே. இந்த மூவி பார்க்குறதுக்கு நிறையா மூவியோடைய சாயல் இருக்குதுன்னு தான் சொல்லணுமே. நம்ம ரஜினி சாருடைய பாஷா பில்லா, அஜித் சாருடைய பில்லா மூவி, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேஜிஎஃப் மூவியோடைய சாயல்லாம் இந்த மூவியில் இருக்குதுன்னு தான் சொல்லணுமே. சொல்ல போனீங்கன்னா இந்த மூவியோடைய லாஸ்ட் சீன் கேஜிஎஃப் மூவி மாதிரியே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக சொல்லணும்னா விக்ரம் மூவியில் இருந்த அந்த ஒரு சஸ்பென்ஸை இந்த மூவிலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. மூவியில் எல்லாருடைய ஆக்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. இந்த மூவியோடைய இன்டர்வல் சீன் ரொம்ப மாசாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியவே இல்லை. மூவிஸில் ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ்லாம் கொடுக்கலையே. ஆனால் இந்த மூவியை கடைசி எண்ட் ஆஃபில் ஒரு கேங்ஸ்டார் மூவி போல தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன கேங்ஸ்டார் மூவியை பார்த்தவங்களுக்கு இந்த மூவி அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தெரியாது. கண்டிப்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மூவிக்கு போனீங்கன்னா இந்த மூவியில் இருக்கிற யதார்த்தமான ஸ்க்ரீன் பிளே உங்களை கவர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எஸ்டிஆருடைய ஆக்டிங்லாம் செம பக்கம் தான் சொல்லணுமே. செம்மையாகவும் புதுசாகவும் ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. இந்த மூவியை எஸ்டிஆருக்காகவும் கௌதம் மேனனுடைய ஸ்க்ரீன் பிளேவுக்காகவும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பாக கேங்ஸ்டார் மூவியை பார்க்குற எல்லாருக்குமே இந்த மூவியை ரொம்ப பிடிக்கும். இந்த மூவி வெந்து தணிந்தது காடு மூவியோடைய ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் தொடங்குற போல தான் இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. சொல்ல போனோம்னா கேஜிஎஃப் சாப்டர் ஃபஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு முடித்தாங்களோ அதே போல தான் இந்த மூவியும் முடிச்சிருக்காங்களே. இப்போதைக்கு இந்த மூவி ஒரு ஆவரேஜ் தான். இந்த மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் தேட்டரில் போயிட்டு ஒன் டைம் பார்க்கலாம்.